சார், அவருக்கு புற்றுநோயினால் பாதிக்கப்பட்ட பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு அறுவை சிகிச்சைக்கு நேரம் குறித்தாகிவிட்டது, நாள் குறித்தாகிவிட்டது, இன்னும் ஒரு நாளை தள்ளி வையுங்கள் என்று சொன்னார். நான் முடிக்க வேண்டிய புத்தகம் ஒன்று இருக்கிறது, அதற்கு ஒரு நாள் ஆகும் என்று சொன்னார் என்றால், எப்படிப்பட்ட ஒரு பேரறிஞனை நூல் இந்த உலகத்திற்கு தந்திருக்கிறது. நூல்கள் வளமான நூல்கள் சார். அதுக்கு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, இனம் கிடையாது, மொழி கிடையாது. அதனால தான் மகாபாரதத்தில் துரியோதனம் சொல்கிறான், யார் யாருக்கு ஜாதி கிடையாது என்பதை பட்டியலிட்டு சொல்லுகிற போது, கற்றவருக்கு ஜாதி இல்லைன்னா, பேரழகிக்கு ஜாதி இல்லைன்னா, பணத்துக்கு ஜாதி இல்லைன்னா, ஒரு பட்டியலே போடுறான் துரியோதனை, சாதாரணமானதல்ல. அப்போ கற்றவர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பது மட்டுமல்ல, அவர் எந்த ஜாதி, என்ன குலம், எந்த கோத்திரம் என்று கூட பார்க்க முடியாத அந்த மாபெரும் மனிதனை அறிஞனாக பார்க்கக்கூடிய பக்குவம் அந்த நூல்களால் அவருக்கு கிடைத்த ஒரு பரிசு என்றால், நிறைய நூல்களை பிள்ளைகளை படிக்க சொல்லுங்க, உள்வாங்க சொல்லுங்க. இங்கே கூட நான் மேடையில் பார்த்தேன், அதிக மதிப்பெண் பெற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் பரிசு கொடுத்தார்கள். அன்பான ஒரு வேண்டுகோளை இந்த மேடையில் வைக்கிறேன், அதிகமான மதிப்புள்ள ஒரு பிள்ளையையும் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்தில் தேர்ந்தெடுத்து பரிசு கொடுங்கள். படிப்பாளிக்கு மட்டுமே பரிசா, பண்பாளனை நாம் புறக்கணிக்கக்கூடாது. பள்ளி வளாகத்தில் சில மரங்களுக்கு தண்ணீர் ஊற்றி காப்பாற்றி வளர்க்கிறானே, அவன்தான் இந்த மண்ணுக்கு தேவை என்று பாருங்கள். உயர பார்ப்பதை விட குனிந்தும் பார்க்க பழகுவோம். அடுத்த ஆண்டு இந்த கரூர் புத்தக திருவிழாவிலே இந்த மாணவன், இந்த மாணவி அந்த பள்ளியினுடைய சுற்றுப்புற தூய்மையை பாதுகாக்கிறாள், தன்னார்வத்தோடு தொண்டு செய்கிறாள் என்று அவருக்காக ஒரு பரிசை கொடுங்கள். ஏனென்றால் படிப்பு சோறு போடாவிட்டாலும் பண்பாடு சோறு போடும். சர் சி வி ராமன் அகில இந்திய அளவிலே தன்னுடைய இயற்பியல் பாட ஆய்வுக்கூடத்திற்கு தேர்வு செய்வதற்காக இயற்பியல் பாடத்திலே நுண்மான் நுழைவுலம் பெற்ற அறிஞரை தேர்வு செய்ய வேண்டும் என்று ஒரு நேர்ம இன்டர்வியூ நடத்துகிறார். அதில் ஒரு அறிவிப்பு கொடுக்குறார், வந்து போக வேண்டிய செலவு நாங்கள் கொடுக்குறோம்னு. நிறைய பேர் வராங்க, நிறைய பேர் வந்துட்டு காலையில் எல்லாம் நேர்முக தேர்வு முடிஞ்சு போச்சு, அவங்கவுங்களுக்கு போக்குவரத்து செலவு கொடுத்துட்டு செலக்ட் ஆனவங்களை வச்சுக்கிட்டு செலக்ட் ஆகாதவங்களை அனுப்பிட்டாங்க. அப்போ பிற்பகல் ஒரு 2 மணிக்கு வாசலில் வந்து பார்க்குறார். வாசலில் வந்து பார்த்தா ஒரு இளைஞர் இருக்கார். தம்பி நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்களா? இல்லைங்கய்யா. அப்போ போக வேண்டியது தானே, ஏன் இங்கே நிற்கிறீங்க? இல்லைங்கய்யா, எனக்கு போக்குவரத்து செலவே மொத்தம் 50 ரூபா தான், ஆனால் 75 ரூபா கொடுத்துட்டாங்க, மீதி 25 ரூபாயை திருப்பி கொடுக்கறதுக்காக வந்தேன். அக்கௌண்ட் செக்ஷனில் இருக்கிறவர் சாப்பிட போயிட்டாராம், அவர் வந்த பிறகு நான் கொடுத்துட்டு போயிடுறேன்யான்னார். சர் சி வி ராமன் சொன்னார், யூ ஆர் செலக்டட் இல்லவா. அப்போ இந்த நேர்முக தேர்வு நடத்தினவங்க சொன்னாங்க, நாங்கள் கேட்ட கேள்வி இயற்பியல் பாடத்திற்கு இவர் பதில் சொல்ல தெரியவில்லை. சார், இயற்பியல் பாடம் அவனுக்கு தெரியாமல் இருக்கலாம், தெரிந்த நான் அவனுக்கு சொல்லிக் கொடுத்து விடுவேன். இயல்பான நேர்மை பண்பாடு அவனிடத்தில் இருக்கிறது என்றால், இப்படிப்பட்டவர் தான் என் நிர்வாகத்துக்கு தேவை. அப்படி சேர்த்து கொள்ளப்பட்டவர் தான் விஞ்ஞானி சந்திரசேகர் என்ற ஒரு இளைஞர். அப்படின்னா அந்த பக்குவம் ஒரு ஒன்று படிக்கிற போது தான் சார் நமக்கு, நம்ம ஆளுமையை நமக்கு தெரியும். பண்படணும், மனம் பண்படாமல் ஏராளமாக படித்து என்ன போகிறதுனாலும்